ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வில்லியம் ஹென்ரி டேவிஸ் எழுதின லெஷர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் போயமோட சம்மரியாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அந்த போயம் வந்து ரொம்பவே சின்னதாக குட்டியாக தான் இருக்கும். 14 லைன்ஸ் தான் அந்த போயமில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரைட்டருடைய ஷார்ட்டான ஒரு டீட்டெயிலை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம போயமோட சம்மரியை பார்க்கலாம். ஸோ இந்த போயமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வளர்ந்து வரும் இந்த உலக நாடுகள், ஓகேங்களா, சொல்லினா வளர்ந்து வரும் சூழ்நிலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற எந்த ஒரு இயற்கையான விஷயங்களையும் நம்ம கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மையமாக வச்சு நம்ம ரைட்டர் ஹென்ரி டேவிஸ் வந்து இந்த போயம் எழுதியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவரை பற்றினா சின்ன டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வில்லியம் ஹென்ரி டேவிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1871 டு 1940 வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்திருப்பார். அண்ட் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெல்ஸ் போய்ட் ரைட்டர், ஓகேங்களா. ஸோ இவர் வந்து வெல்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஹி பப்ளிஷ்டு ஹிஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் போயம்ஸ். ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தி சோல்ஸ் டெஸ்ட்ராயர் அண்ட் அதர் போயம்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் போயம். இந்த ரைட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சோல்ஸ் டெஸ்ட்ராயர் அண்ட் அதர் போயம்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா நிறைய போயம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயமாக ரைட்டர் இதான் ஃபஸ்ட் எழுதியிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1905 வந்து இதை வந்து எழுதியிருக்காரு. திஸ் வாஸ் ஃபாலோடு பை நேச்சர் போயம் அண்ட் அதர்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து 1908 நேச்சர் போயம் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி 1908 குரூப் ஆஃப் போயம்ஸ் எழுதியிருக்காரு. இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த தி போயம் லெஷர் அப்படிங்கிற இந்த போயம் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக பப்ளிஷ் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாங்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் 1911 வந்து பார்த்தோம்னா குரூப் ஆஃப் போயம்ஸோட ஒன்றா இதையும் வந்து எழுதியிருக்காரு. ஸோ லெஷர் அப்படிங்கிற ஒரு போயம் வந்து பார்த்தோம்னா சாங்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் போயமில் 1911 பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பெஸ்ட்டான போயம்ஸ் வந்து பார்த்தோம்னா இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பையும் புகழையும் வந்து பெற்றுத்தந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் மெயினாக வந்து பார்த்தோம்னா தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சூப்பர் ட்ராம்ப், ஓகேங்களா. ஸோ தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சூப்பர் ட்ராம்ப் அப்படிங்கிற இந்த ரைட்டிங் இதில் தான் வந்து பார்த்தோம்னா இவருக்கு வந்து ரொம்ப உலக அளவில் வந்து ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஹிஸ் ஸ்டைல் இஸ் கேரக்டரைஸ்டு பை அ லவ் ஆஃப் நேச்சர். ஸோ இவருடைய ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இயற்கை மேலே இருக்க அன்பு, ஓகேங்களா, இயற்கையை வந்து ரசிக்கிற தன்மை இருக்க மாதிரியும் இவருடைய போயமோட லைன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அண்டு ரொம்ப ரொம்ப இவருடைய லாங்குவேஜ் வந்து பார்த்தோம்னா ஈஸியாகவும் அண்டு டீப் சிம்பத்தி ஆஃப் ஹியூமன் சஃபரிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் மேலே வந்து கஷ்டப்படுற மனிதர்கள் மேலே வந்து இரக்கம் காட்டுறது மாதிரியும் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய ரைட்டிங்ஸை வந்து பெரும்பாலும் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதில் இவரை வந்து பெஸ்ட்டாக, அதாவது ஹென்ரி டேவிஸ் அப்படின்னா பெஸ்ட்டான நம்ம ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தி கிங் ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் ரிச் ஆர் புவர் அப்படிங்கிற இந்த ரெண்டு ரைட்டிங்ஸ், இது ரெண்டுமே போயம்ஸ் தான். இதை வந்து இவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். குயில் கோது பாருங்க, கோதுங்களா, ஓகே. ஸோ இப்படி இயற்கையை ரசிக்கணும், இதுதான் கான்செப்ட் இதில். ஓகே, இந்த போயமோட டெக்ஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ இந்த போயமோட டெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் திஸ் லைஃப் இஃப் ஃபுல் ஆஃப் கேர். ஸோ இந்த வாழ்க்கை அப்படின்னாவே என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் ஆஃப் கேர் தான். மனிதர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இப்படி வேலை வாங்கணும், அப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் மனிதர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும், நம்ம வாழ்க்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற முயற்சியோட தான் நம்ம வந்து தேடி போய்கிட்டிருக்கோம் அப்படிங்கிறத அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். ஸோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்க நம்ம மக்களுக்கு, நம்ம மனிதர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நின்று எந்த விஷயத்தையும் நின்று பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஸ்டேர்னு அப்படியே வெறிக்க பார்க்கறது, என்னடா அது இப்படி இருக்குது அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா, குறுக்க அப்படி கையை ஆட்டினா கூட தெரியாது, அப்படியே பார்த்துட்ருப்பான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை நின்று பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லாமல் நம்மளாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. நோ டைம் டு ஸ்டாண்ட் பின்னித் த பாக்ஸ். ஸோ அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மரம் இருக்குதுன்னு வச்சுக்கலேன். ஸோ அந்த மரத்துக்கடியில் நின்று இப்படி அண்ணாந்து பார்த்தோன்னா அது ஒரு ஆலமரமாக இருக்கட்டும் இல்லைன்னா அரச மரமாக இருக்கட்டும், அந்த விஷயம் வந்து நம்ம ரசிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். நின்று பார்க்குறீங்கன்னா சூரிய ஒளி வந்து பட்டிருக்கும், அந்த சூரிய ஒளி வந்து அந்த இலைகளுக்கு நடுவில் வரும்போது பார்த்தோம்னா அந்த ஒளி கற்றைகள் வந்து அழகாக தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தால் தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம போயிட்டுருக்க அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு மரத்துக்கடியில் நின்று அண்ணாந்து பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் நம்மலாம் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டேர் அஸ் லாங் அஸ்
ஷிப் ஆர் கவுஸ், அது மட்டும் இல்லாமல் அப்படி நிற்கக்கூடிய தருணத்திலையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம எப்பொழுதும் பார்க்கக்கூடிய ஆடுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா கவுஸ் மாடுகளாக இருக்கட்டும், நம்ம பெரும்பாலும் பார்த்தோம்னா இப்போ நிறைய இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வரது அப்படியே நடக்க முடியாமல் நடந்து வருது அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெரும்பாலும் நம்ம டெய்லியும் பார்க்குற ஆடுகளாக இருந்தாலும் மாடுகளாக இருந்தாலும் அதை கூட நம்ம அதனுடைய அழகை கூட ரசிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இல்லை அப்படிங்கிறத, அதை கூட நம்ம கண்டுக்கிறதில்ல அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்கிறாரு. நோ டைம் டு சி வென் வுட்ஸ் வி பாஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வென் வுட்ஸ் வி பாஸ், நம்ம அடர்ந்த காடுகள் காடு மலைகள் பகுதியில் நம்ம பெரும்பாலும் எப்போயாவது ஒரு தடவை நடப்போம். ஸோ அப்படி போகும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த அழகை கூட ரசிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லை, நம்ம அதை வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வேர் ஸ்கிரில்ஸ் ஹைடு தேர் நெட்ஸ் இன் கிராஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் அணில்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில விதைகளை வந்து எடுத்து கொறிச்சு சாப்பிடும், அதை சாப்பிட்றது போக மீதி பார்த்தோம்னா அது கொண்டு போய் எங்கேயாவது ஒரு பில்லு கடியில் வந்து ஒழிச்சு வைக்கும். ஸோ அப்படி அந்த அணிலை பார்க்கறதுக்கு கூட நம்ம நேரம் இல்லாமலும் அந்த அணில் வந்து அதனுடைய அந்த சில விதைகளை வந்து உணவாக எடுத்துக்கிற விதைகளை கொண்டு போய் சேர்த்து வைக்கிறத கூட நமக்கு வந்து ரசிக்கக்கூடிய நேரம் இல்லை, நம்ம அதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத சொல்கிறாரு. நோ டைம் டு சி இன் ப்ராட் டே லைட் ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நீரோடைக்கிட்ட நிற்கிறோம் அப்படின்னா அந்த சூரிய ஒளி வந்து அந்த நீரோடை மேலே வந்து ஒளிப்பட்டுதுன்னு வச்சுக்கலாம், அது நீரோடை நம்ம கடலாக இருக்கட்டும் ஆறுகளாக இருக்கட்டும் அங்கேலாம் நீங்கள் பார்க்க முடியாது, அப்படியே அழகாக குளம் மாதிரி ஒரு ஏரி மாதிரி தேங்கி இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சம் அந்த தண்ணி மேலே படும்போது அழகாக அப்படியே வெயிலில் வந்து பிரகாசிக்கும், அப்படியே மின்னும் அதை பார்க்குறதுக்கு. ஸோ அது எப்படி இருக்குமா, அட் நைட்டு லைக் ஸ்கைஸ் அட் நைட்டு, இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தா எப்படி நட்சத்திரங்கள் வந்து ஜொலிக்குமோ அதே மாதிரி பகல் நேரத்தில் அந்த நீரோடைகள் மேலே விழுற சூரிய வெளிச்சம் வந்து நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கும், அதை கூட நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் நம்மலாம் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நோ டைம் டு டேர்ன் அட் பியூட்டிஸ் கிளான்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரெண்டு விஷயமாக சொல்லுவாங்க. பியூட்டிஸ் கிளான்ஸ் அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கிறதாகவும், இல்லை பியூட்டிஸோட கிளான்ஸ் அப்படின்னா ஒரு இயற்கையை பெண்ணோட ஒப்பிட்டு சொல்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ பார்த்தோம்னா நோ டைம் டு டேர்ன் அட் பியூட்டிஸ் கிளான்ஸ், ஒரு அழகான பெண் நடந்து போனால் கூட அவங்கள கூட பார்த்து ரசிக்கக்கூடிய மனநிலையில் நம்மளாம் இல்லை அப்படிங்கிறதையும், அண்ட் வாட்ச் ஹர் ஃபீட் ஹவு தே கேன் டான்ஸ், அப்படி நடந்து போகிற அந்த பெண் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க நடந்து போகிறதே நடனம் ஆடுற மாதிரி இருக்குமா, அவங்க கால்களை பார்த்தா நடனம் ஆடுற மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி விஷயத்தை கூட நம்மளாம் வந்து கவனிக்கிறதில்ல. நோ டைம் டு வெயிட் ஹர் மவுத் கேன் என்ரிச் தட் ஸ்மைல் ஹர் ஐஸ் பிகன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட பெண்மணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்து அவங்க வந்து சிரிப்பாங்க, அந்த சிரிப்பு புன்னகை வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்து அவங்க முகம் முழுக்க பரவி இருக்கும், அதை கூட நம்மளாம் வந்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த ரைட்டர் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த நாலு லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெண்மணியை வந்து ஒரு கணவன் வந்து மனைவியை கண்டுக்காமல் இருக்கிறத கூட நம்ம வந்து சொல்லலாம், இல்லைனா ஒரு காதலன் ஒரு காதலியை கண்டுக்காமல் இருக்கிறத கூட சொல்லலாம், இல்லைனா ஒரு இயற்கையை வந்து பெண்ணாக பாவித்து அதை கூட இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கலாம். ஸோ மொத்தத்தில் ஒரு அழகை கூட நம்ம ரசிக்க தெரியாமல் அதுக்கு கூட நேரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும், நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்கலாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோங்கிற விஷயத்த இது மூலமாக வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா ஏ புவர் லைஃப் இஸ் தி புவர் லைஃப் திஸ் இஃப். ஸோ நம்ம வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த புவர் லைஃப், புவர் லைஃப்னால் எதையுமே ரசிக்காமல் எதையுமே கண்டுக்காமல் அப்படியே போய் வந்து இயற்கையை கூட கண்டுக்காமல் எதையுமே கண்டுக்காமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த கேர்னஸ் அந்த ஒரு பாதுகாப்பு தன்மையை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அட் ஸ்டேர். இப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களையும் ஒரு இயற்கையில் இருக்க அழகையும் நின்று பார்க்கக்கூட நேரம் இல்லாமல் நம்மலாம் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரைட்டர் வந்து பார்த்தோம்னா அந்த போயமில் வந்து சொல்லியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தூரம் முடிஞ்சது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.